உக்ரைன் அவங்களுடைய இடத்த திரும்ப எடுப்பாங்க இதை நான் சொல்லலை ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நியூ இயர் உக்ரைனுக்கான நியூ இயர் இதை எதிர்த்து போராடுறதுக்கு எங்களுக்கு நிறைய பலம் தேவைப்படுது அந்த பலத்தை நீங்கள் தான் எங்களுக்கு தருவீங்கன்னு நாங்கள் இருக்கோம் இந்த ஒரு மெசேஜை ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப வைரலாக எல்லா மக்களிடமே சொல்லிகிட்ருக்கார் அமெரிக்காவிலேருந்து தொடங்கின இந்த மெசேஜ் நீங்கள் இப்போ செய்கிறது வெறும் கடன் கிடையாது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் உலக அமைதிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ஒரு நாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலக அமைதியை எடுத்துகிட்டு போக ட்ரை இருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் போராடிட்டுருக்கோம் எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்களா இல்லையா இந்த கேள்வியுடன் தான் இப்போ அவர் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறார் இந்த வீடியோவுக்கு பின்னாடி புட்டினவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்கள் இப்போ கூட உக்ரைனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறோம் அதாவது இந்த யுத்தத்தை நிப்பாட்ட விரும்புகிறோம் ஆனால் அந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்களும் உக்ரைனு மட்டும் சம்மதம் தெரிவித்தால் போதும் அப்படிங்கிறத உக்ரைன் நினைக்கிறாங்களா இல்லை நாங்களும் உக்ரைனும் இல்லாமல் பல நாடுகளுடைய சம்மதம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜலென்ஸ்கி அவர்கள் நினைக்கிறாங்களா இதை மட்டும் தெளிவாக கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறத வெஸ்ட் மேற்குலகம் எகெய்ன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரச்சனையில் கொண்டு வராங்க எங்களை பிரித்து இப்படி ஆட்சி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டாயம் ஆனால் இந்த கட்டாயம் எங்களுக்கு இல்லை நாங்கள் தான் விரும்புகிறோம் எங்களுடைய ரஷ்ய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரிந்ததுனால நாங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பெஷல் மில்லிட்டரி ஆப்ரேஷன் செய்யலைனா மேற்குலகம் அவங்களையும் அடிமைப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ஸ்பெஷல் மில்லிட்ரி ஆப்ரேஷனை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் இதை செலன்ஸ்கி அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படி இல்லைனா எங்களுடைய இராணுவம் புரிய வைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கை எடுத்து முன்வைத்திருக்கிறார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக அரசியலில் பல மாற்றங்கள் வரலாம் இன்னும் பல அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது எல்லாத்தையுமே பார்த்துடலாமா டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் ஒரு ஹோட்டல்ல ஒரு நபர் இறந்திருக்கார் நம்ம போலீஸ் டீமுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருது போலீஸ் டீம் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ரஷ்யாவை சேர்ந்தவர் மிகப்பெரிய பணக்காரர் அவர் மட்டும் இந்தியாவுக்கு வரல அவருடைய நண்பனாக இருக்கக்கூடிய இன்னொருவரும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க இரண்டு பேருமே ஒரே ஹோட்டலில் தான் ரூம் எடுத்திருக்காங்க ஆனால் வெவ்வேறு அறை அப்படின்னு சொல்லலாம் இவர் இறந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்கிற அந்த சீனுக்குள் என்ட்ராகும்போது ஒரு வைன் பாட்டில் அப்படிங்கிறது எம்டி இருந்திருக்கு அப்போது அந்த இறப்பு அப்படிங்கிறது அவர் திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்முடைய போலீஸ் அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன நடக்குதுன்னா இன்னொரு நபர் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அவர் ரஷ்யாவினுடைய ஒரு லா மேக்கர் எம்பின்னு சொல்லிக்கலாம் அவர் மூணாவது மாடியிலேருந்து கீழே விழுறாரு விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போகிறார் என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய போலீஸ் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நண்பன் இறந்த அந்த துக்கத்தில் இருந்தார் அந்த டிப்ரெஷன் தான் அவர் எங்கே தள்ளிடுச்சி தற்கொலைக்கு தள்ளிடுச்சி அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது இந்த இரண்டு நபர்களுமே ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க ஜஸ்ட் வெக்கேஷனுக்காக வந்தவங்க வெக்கேஷனுக்காக வந்தவங்க இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க இரண்டு பேருமே புட்டின் அவர்களுக்கு எதிராக பேசினவங்க அதுலேயும் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்கள் அவர் புட்டின் அவர்கள் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தை கடுமையாக எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இரண்டு இறப்புக்கு பின்னாடியும் எந்த விதமான க்ரைம் சீனும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க க்ரைம் சீன் இல்லை எந்த விதமான பழிவாங்கலும் கிடையாது இது நேச்சுரல் டெத்து தான் ஆனால் தற்கொலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் புரிய வருது ஒன்று ரஷ்யாவினுடைய உளவாளிகள் இங்கே ஏதாவது வேலை செஞ்சுருக்கலாம் அஸ் பர் த கன்சிடரேஷன் நம்முடைய அறிவுக்கு எட்டி எப்படி அப்படி இல்லனா அது இயற்கையாகவே இப்படி அவங்க ஒரு டிப்ரெஷன்லையோ இல்லாட்டி அவருடைய இறுதம் நின்று அவங்களுக்கு அந்த மரணம் வந்திருக்கலாம் ஆனால் இந்த மரணத்தை இரண்டு மரணமாக மட்டும் பார்க்கக்கூடாது ஒலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்க பல இடங்களில் ரஷ்யாவை எதிர்த்து புட்டினவர்களை எதிர்த்து பேசக்கூடிய பல நபர்களும் இதே மாதிரி ஹோட்டல் அறைகளில் இறந்து விடுகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதுக்கு நீண்ட நெடிய ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு அதை சொல்கிறதுக்குனே தனியாக இன்னொரு வீடியோ போடணும் சரி அவங்க செய்கிற இல்லாட்டி இப்போ அங்கே இருக்கக்கூடிய உழவு பிரிவு தான் இங்கே வந்து இவங்களுக்கு ஒன்றுட்டு அப்படின்னு நம்ம நினச்சா கூட நினைக்க தான் செய்கிறோம் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் கிடையாது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இவங்க இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்து இறந்துருக்கார் அப்படின்னா நம்முடைய விசாரணை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த விசாரணையில் கிரைம் எந்த விதமான சீனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ஃப்ளூன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வேறு லெவலில் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு அப்டேட்டு இந்தியாவுக்குள்ளே நடந்திருப்பதால் இது கொஞ்சம் பெரிய பேசு பார்க்கப்படுகிறது ஸோ இதே மாதிரி உளவாளிகள் அப்படிலாம் சொல்லும்போது ராவா இருக்கட்டும் மொசாடா இருக்கட்டும் சிஏவா இருக்கட்டும் இந்த மாதிரி பல ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கஎஃப் குக்எஃப் ஐ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வருடாந்திர இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்ஸ் ஐம்பது அப்படிங்கிற கூப்பன் கோடு தான் தமிழ் ஆடியோ புக் ஆடியோ புக் சமரி அதே மாதிரி இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் ஆடியோ புக் சமரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் குக்கப் நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷில் இருக்கு கேளுங்க மனதுக்கு பிடித்ததை பேவல் ஆண்டனோவ் மற்றும் விளாடிமிர் பைடனோவ் அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்கள் தான் இறந்து போனவங்க இந்த இரண்டு பேருக்குமே இந்த இறப்புக்கு காரணம் ரஷ்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைனை சார்ந்த பலரும் அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்டில் இருக்காங்க அவங்க இதே மாதிரி ஒலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டையும் வெளியிட்டு வருகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போதைக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எந்த மாதிரியான ரூபத்துக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிடிக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு பெரிய யுத்தம் வரலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை சேர்ந்தவர் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் யூகே மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேரும் வேற வழியே இல்லை அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் யூகேக்கும் மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் யார் அவருடைய ப்ரொடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் பட்சத்தில் ஒரு பெரிய காணொலியில் பார்க்க போகிறோம் நிறைய சொல்லியிருக்காருங்க மனுஷன் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருனா அதை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன் வேறு எதுவுமே இல்லை அவருடைய ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் நடக்காதது அப்படிங்கிறது கிடையாது மேற்குலகத்திற்கு எந்த செய்தியை சொன்னால் மேற்குலகத்தில் பெரிய ஒரு பேசுப்பொருள் வரும் அந்த பேசுப்பொருளை வச்சு ரஷ்யா எப்படி அரசியல் பண்ணுவாங்க இதை மட்டுமே அவர் மைண்டில் வச்சு அவர் என்ன செஞ்சுருக்காரு இந்த ப்ரடிக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காரு அதுக்கான அந்த ப்ரடிக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் புரியும் ரஷ்யா ஓரியண்டடாக இருக்கக்கூடிய ப்ரடிக்ஷன்ல எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்களோ அந்த நாடுகளை அடிப்படையாக வைத்துள்ள பிரச்சனைகள் இதில் பெரிதாக பேசப்பட்டிருக்கிறது யூகேயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனையே இந்த பிரெக்ஸிட் தான் ஸோ பிரெக்ஸிட் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டு மறுபடியும் யூகே ஒன்றியத்துக்குள்ள சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இது ப்ரடிக்ஷன் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் இப்போ இதே ஒரு தான் இருக்காங்க எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு எமர்ஜென்சி டவுன் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வருடத்தில் கூட எகெய்ன் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற நாடுகள் எல்லாருமே என்ன செய்ய போறாங்க ரஷ்யாவை ஒட்டு புறம் தள்ள போறாங்க ஸோ அங்கே கேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஆயில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் என் ப்ரொடிக்ஷன் சரியாகிச்சில்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிடலாம் எஸ்கேப் ஆகிடலாம் ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கார் எலன் மஸ்க அவர்கள் அடுத்த பிரசிடெண்டாக வருவார் எங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே உடனே எலன் மஸ்கர் அவர் வந்து ஒரு ட்வீட்டை போடுறார் ஓகே சேவ் இந்த டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ரிமைண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அதுக்கு கீழே இன்னொருத்தர் என்ன கமெண்ட் எலன் மஸ்க் அவர்களே நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ட்விட்டரே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக இப்படிலாம் இந்த உலக அரசியில் வச்சு பல விதமான ட்வீட்டுகளும் சோஷியல் மீடியாவில் டாக் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஈரான் வந்து ரொம்ப பெரிய அளவில் யாருக்கு உதவி பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறாங்க ஈரானில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட் எல்லாமே ஈரானுக்கும் கொடுக்கப்படுகிறது பண்டமாற்று முறை மாதிரி இப்போ இந்த மாதிரி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஈரானுக்கு மேலே நூறுக்கும் அதிகமான ஸ்டார்லிங்கு சேட்டலைட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எலென் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட்டர் போட்டிருக்காரு அதுவும் கொஞ்சம் பரவலாக பேசப்படக்கூடிய செய்தியாக மாறி நின்றது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பது என்னன்னா ஃப்ரீடம் சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப விலை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எந்த சுதந்திரமும் அவ்வளவு சுலபமாக கிடைச்ச சரித்திரம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்வது என்னன்னா இப்போ நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம அடுத்ததாக சுதந்திரம் கிடைச்சா கூட இல்லாட்டி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிந்தால் கூட இதுக்கான பிரைஸை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா எல்லா நாடுகளுமே உக்ரைனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி வச்சு கடன் கொடுத்துட்டு இருக்காங்க என்பது தான் இன்னைக்கு லாஸ்டா ஜெர்மனி கூட இரண்டாயிரத்தி

ஃப்ரெஷ்ஷாக இப்போ அவங்களுக்கான அடுத்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த யோசனையின் போது எங்களுக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் யார் வச்சுருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் வச்சுருக்காங்க ஸோ ஓவராலாக புட்டின் அவர்கள் சொல்கிற மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது இங்கே நடைபெறுகிறது அது கூடவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அடுத்த காய் நகரத்துலேயும் இரண்டு நாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இதே ஒரு பிரச்சனை பல விதமாக மாறப்போகிறது அதில் இந்தியாவும் இப்போது உள்ளே வந்திருக்காங்க என்பது தான் இங்கே பெரிய பேசுப்பொருளாக மாறியிருக்கு ஏன்னா நேற்று தான் ஜெலன்ஸ்கி அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பேசி பீஸ் பிளானுக்கான அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உலக நாடுகளை கூப்பிட்டு பீஸ் பிளான் நடத்துறதை விட ரஷ்யா சொல்கிறத அந்த பீஸ் பிளான் அந்த அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு மட்டும் ஆன்சர் சொன்னால் போதும் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கொஸ்டின் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பீஸ் பிளான் வருமா அப்படி இல்லைனா போர் தொடருமா அப்படி இல்லைனா இந்த உலக நாடுகள் சொல்கிற மாதிரி இந்த போர் வேறு ரூபத்துக்கு மாறி நேட்டோ வர்சஸ் ரஷ்யா அப்படி இல்லைனா அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யாவாக மாறுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தலைவர் சொன்ன ப்ரடிக்ஷன் தமிழ் பட்சத்தில் நாளைய காணொலியாக வரப்போகிறது ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்